அம்மா 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 வணக்கம். நான் உங்க வசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? நம்ம சொந்த ஊர்னா நம்ம கோயம்புத்தூர். நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அண்ட் வந்து எங்க கிளம்பிட்டோம்னு வந்து பார்த்தா சிவகாசி கிளம்பிட்டோம். எதுக்காக சிவகாசி போறோம்னு மேக்சிமம் எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் சிவகாசி போயிட்டு இருக்கோம். நம்ம டிடிஎஃப்க்கு வந்து பட்டாசு வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அது விஷயமா பட்டாசு எல்லாம் போய் பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ பாக்ஸ் வாங்க போறோம்னு சொல்லி புக் பண்ணிட்டு வரக்காக தான் சிவகாசி கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் வந்து பார்த்தா நம்ம டிடிஎஃப் அண்ணா வந்திருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வாங்கினா கை கொடுத்து நீங்க பல்ப் கொடுத்துட்டீங்க. ஸோ வந்து அண்ணா வந்து பார்த்தா திருப்பூர் வந்திருக்காரு நம்மளை பார்க்கறதுக்காக. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காரு. நம்ம வந்து ஆல்ரெடி ரைடு, அந்தமான் ரைடு, அதுக்கப்புறம் கோவா ரைடு அந்த மாதிரி சுத்திட்டு இருந்ததுனால அவர் பார்க்க முடியல. இன்னைக்கு எப்படின்னு தெரியல அவர் ஆக்சிடென்டலா வந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டாருங்க. சரி ப்ரோ போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, லவ் யூ லவ் யூ. கோர் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க, அந்த டைலாக சொல்லுங்க. தேவதாஸ் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வெளியே போய் முடிய வெட்ட வேண்டாம், இங்க வந்து வெட்டிக்கலாம். அண்ணன் வந்து அதுதான் சொன்னாங்க, தம்பி நீங்க தேவதாஸ் மாதிரி முடி வளர்த்தனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வெளியே போய் முடி வெட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி மீசை எட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வாங்க 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 வாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ அந்த கேமரா ஃபியருங்க. அண்ணா தான் வந்து இப்போ அந்த கேமராவில் வரமாட்டேங்கிறாங்க. அண்ட் வந்து அண்ணா தான் சொன்னார் ஒரு தம்பி வந்து எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி எங்கள் அம்மாவை நான் ஏன் கேமராவில் காட்ட மாட்டேங்கிறேன்னா அம்மாவுக்கு வந்து கேமரா ஃபியர். ஸோ வந்து அந்த ஃபியர் போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பாருங்க எங்கள் அம்மாவும் கேமராவில் காட்டுறதில்ல, அம்மாவும் கேமராவில் வர்றதில்ல. எப்படி ஒளிஞ்சு நின்றுருக்காங்க பாருங்களேன். அப்படி எங்கள் அம்மா மிரட்டிட்டு இருக்கேன், வரட்டா வரட்டா வேணாமா வரட்டா வேணாமா. ஸோ ஸ்வீட்டுங்க. நானே வந்து பண்ண நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட வேலைகள் அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ போய் பட்டாசெல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணிட்டு வந்தால் தான் சீக்கிரமாக ஒரே மாதத்தில் வரும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஒரு வெறும் ஒரு 50 பாக்ஸ் 100 பாக்ஸ்லாம் வாங்க போகிறதுல கிட்டத்தட்ட 600-700 பாக்ஸஸ் வாங்கணும். அதனால தான் முன்னாடியே போகணும். நம்ம ஜார்விஸை வேறு இன்னும் எடுத்து மாடிஃபையே பண்ணலைங்க. சரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியதான். சரி ப்ரோ போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ லவ் யூ கோர். ரொம்ப சந்தோஷம் வந்ததில். ஸோ எதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. I love you. ஆக்சுவலி கேமரா ஆன் பண்ணதால அவருக்கு வந்து சின்ன நர்வஸ்ங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி ப்ரோ போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்க. ஸோ வந்து நம்ம சேனல் கிட்ட புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி இருக்கோம். உண்மையாகவே நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காருங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து தேங்க்ஸ் அ லாட் டிடிஎஃப். மிச்சதெல்லாம் வந்து பண்ண பைக் எடுத்துட்டு ஓட்டு பிளாக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிட்ட புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி இருக்கோம். வாங்க டிடிஎஃப் வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஆ ஓகேம்மா ஓகேம்மா. சரிம்மா போயிட்டு வரேன். கேமரா ஆனில் தான் இருக்கு, கேமரா ஆஃப் பண்ணுறதா? சரி சரி வாங்க வாங்க வாங்க. பாவங்க எங்கள் அம்மா, ஸோ ஸ்வீட்டாக ஆஃப் பண்ணு சாமி எனக்காக அப்படிங்கிறாங்க. சரிடா தம்பு போயிட்டு வரேன், வாங்க தம்பு வாங்கடா போயிட்டு வரேன். லவ் யூ, பார்த்து சேஃபாக இருங்க. இந்த பசங்கள்லாம் வந்து பண்ண நம்ம டிடிஎஃப் தான். ஸோ வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தாங்க. சரி தம்பு பாய் பா பாய், லவ் யூ கோர். எங்கள் அம்மா கிளம்பி போகிறதுனால எலுமிச்சம் பழம்லாம் வைக்கிறாங்கங்க. பா என்ன வெயில், கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதே. ஓகேவாம்மா ரெண்டுமே நஞ்சிருச்சா? ஓகே அம்மா. அண்ணா உட்காருங்க. அண்ணா ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வாங்க என்னைக்காவது ஒரு நாள். புரியல, கண்டிப்பாக வருவீங்க, டோன்ட் வரி. ஓகே லவ் யூ லவ் யூ. யாருமா? ஆ ஹலோ அண்ணா. ஆ சமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓ சூப்பர் சமி, சூப்பர் சமி. எந்த ஊர்டா? வெளியே கிளம்பிட்டு சமி, போயிட்டு எப்ப வருவேன்னு தெரியல. எப்ப வரணும் எங்க அம்மா கால் பண்ணுங்க, கண்டிப்பா மீட் பண்ணலாம். சே சமி லவ் யூ லவ் யூ கோர் தம்பு, பாத்து பத்திரமா இருங்க. சே சமி என்ன சமி புரியல சமி, இப்ப நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் சமி, சிவகாசிக்கு போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்த உடனே எங்க அம்மாவை இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன், நீங்க அப்ப வந்துருங்க சமி. ஏன் கட் ஆயிடுச்சு? ஆ ஹலோ கட் ஆயிடுச்சு. சரிம்மா அந்த பையனை சொல்லிடுங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிடுங்க. ஓகேம்மா போயிட்டு வரேன், பாய் லவ் யூ. ஆ பாய்மா லவ் யூ, மிஸ் யூமா. இவ்வளோ நாள் எங்கள் அம்மா விட்டு தள்ளியே இருந்ததுனால அந்த வழி ஒன்றும் பெருசாக தெரிலங்க. இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நல்லா பேசி சிரிச்சிட்டு திரும்பி எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. டிடிஎஃப் டைம் வந்து 11:45 ஆச்சு. நம்ம சிவகாசிக்கு இன்னும் 305 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னா 6:00 போய் ரீச் ஆகும்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம போய் ரீச் ஆகிடுவோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரமாக வரணும், இன்றைக்கி நல்ல நாள். அதெல்லாம் நம்ம அண்ணாங்க, பெரியப்பா அவங்கங்க, அதனால தான் கை காமிச்சேன். பட் இன்னைக்கு சீக்கிரமா போனா மட்டும்தாங்க இன்னைக்கு நம்மளால புக் பண்ண முடியும் பட்டாசை.
அப்படி இல்லைன்னா முடியாது. தமிழ்நாட்டில் நிறைய ஊர் இருக்குது, அப்படி அவ்வளோ ஊர் இருந்தாலும் நம்ம எதுக்கு சிவகாசியில் போய் பட்டாசு வாங்குறோம்னா அதுதாங்க ஃபேமஸ். ஃபேமஸ் மட்டும் கிடையாது, அங்கே தான் வந்து பண்ண ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். எதனால் அங்கே ரேட்டு கம்மினா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குங்க சிவகாசியில். அது போக சிவகாசியில் குடிசை தொழில்லாம் அதிகம் இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பொட்டாசியம் நைட்ரேடு. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இந்த மாதிரி நிறைய தாது பொருட்கள்லாம் அங்கே ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் வந்து பண்ணால் சிவகாசி ஈஸியான இடம் பட்டாசு செய்யறதுக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க? ஆடா வாங்க 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 கை கொடுங்க. மேரேஜா? அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். வா வா சோ ஸ்வீட்ண்ணா. அச்சோ நான் இருக்க மாட்டேனே, சரி வந்துடுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு வரேன். சென்னை போயிட்டு வரேன்ண்ணா, லவ் யூண்ணா. சென்னை போயிட்டு வரேன், என்ன வரேன்ண்ணா கண்டிப்பா. ஆ வாங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா பார்க்கலாம், லவ் யூண்ணா. ஓகேண்ணா பார்க்கலாம் கண்டிப்பாண்ணா, நீங்களும் சேஃபாக இருங்க. அது வந்து நம்ம அண்ணாங்க அண்ணா பாய். ஸோ வந்து இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம சொந்தக்காரங்க தாங்க. ஸோ வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து கல்யாணமாம்மா, அதான் இன்வைட் பண்ண நம்ம. ஏய் எங்கள் பாட்டி, பாட்டி பாய். ஆ ஓகே லவ் யூ பாய். அந்த அண்ணா நம்மளை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தாங்கங்க. நல்ல வேலை கரெக்டாக போகிற வழியில் பார்த்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு போல். இப்போ இப்போ தான் நோட் பண்ணுறேன், நம்ம பைக்கில் இன்ஜின் சிம்பிள் காட்டுதுங்க. இன்ஜின் சிம்பிள் காட்டி பவர் அண்ட் கேடிஆர்சின்னு சொல்லி காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு வந்து பண்ண இதே மாதிரி தான் நேபாளில் காமிச்சிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடுச்சு. பாப்போம் அதுவே சரியாகுதான்னு. சப்போஸ் சரியாகலைன்னா திரும்பி ஷோரூம் தான் எட்டு போகணும். ரைடு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஓ மை காட், ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்கங்க இந்த முன்னாடியே. அப்பப்போ மறந்து நானும் டக்குன்னு மேலே ஏற்றிடுறேன் ஸ்பீடு பிரேக்கர் மேலே. அப்புறம் தான் ஞாபகம் வருது, அட ஆமாப்பா இங்கே புதுசாக ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. டைம் வந்து பண்ணால் 12:00 ஆகும்போது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் காலனி பக்கத்தில் வந்துட்டோங்க. எனக்கு வேறு இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒரே நர்வஸாக இருக்குது டிடிஎஃப். ஏன்னு வந்து பார்த்தா நம்ம டிடிஎஃப் காலனியில் பசங்க அட்ராசிட்டி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வேறு நமக்கு ரொம்ப போயே ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட்டு. ஸோ வந்து லேட்டாக போயிட்டோம்னா இன்றைக்கி அங்கே கடையை போய் விசிட் பண்ணிட்டு வர முடியாது. அதுதான் மைண்டில் ஒரே யோசனையாக ஓடிட்டுருக்கு. பசங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக பேசாமையும் போக முடியாது, அப்புறம் பசங்க கோச்சுப்பாங்கங்க. ஸோ வந்து பசங்க நிறுத்துனாங்கன்னா பசங்கிட்ட நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடலாங்க. இதோ டிடிஎஃப் காலனி கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் யாரும் பார்க்கல, ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு. பார்த்தாங்கடா பசங்க. டே லவ் யூடா பாபாய். பசங்க நிறுத்த சொல்றாங்க டிடிஎஃப். ஏ எப்படிதான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சமி எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் வேணும்டா, பசங்க ஃபோன் நம்பரு. எனக்கு அப்படியே ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா உங்களோட ஃபோன் நம்பரு? ஆ சொல். 97 91. சரி சமி போய்ட்டு வரேன். பைடா லவ் யூடா, பார்த்து சேஃப் பாருங்க. பைடா லவ் யூ, லவ் யூ கோர், சேஃப் பாருங்க. நான் பார்க்கலண்ணா. ஏ லவ் யூடா. ஓகே நல்ல வேலைங்க, நிறைய கூட்டம் வரல. பட்டாசு வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் காலனிக்காக தான் வாங்க போகிறோம். டிடிஎஃப் இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா அன்னூரில் இருக்கோம். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 260 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. போங்கண்ணா போங்கண்ணா. ஸோ வந்து 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோம் ஜாலியாக. நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளோ நாளாச்சு தெரியுங்கம்மாங்க இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணி. அதனால தான் சரி கண்டிப்பாக நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டே ஆகணும்னு சொல்லி ரைடிங் ஜாக்கெட் போட்டேன். டிடிஎஃப் நம்ம ஹைவேக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஜம்முன்னு வண்டி எடுத்துகிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கலாங்க. அண்ணானால முடியலையம்மா, ஏன்னு வந்து பண்ண பின்னாடி உட்காந்துட்டு வரார் இல்லைங்க பிளேன் ரைடரா. அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஜம்முன் ஃபுட் பிரேக் எடுக்கலாங்க. அடா அடா அடா, வண்டி சும்மா சீறி பாயுதுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, வண்டி ரொம்ப 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 பவர்ஃபுல்லாகிடுச்சுங்க. அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னே தெரிலங்க. தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் அதையே நம்ம பண்ணலாம். அண்ணா இது பேக்கரினா, ஹோட்டலுக்கு போயிடலாம். ஓகேவா ப்ராமிஸ். என்னன்னா நீ எதையாவது சொல்லி நிற்க வச்சுக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என்னன்னா பேக் வெயிட்டாக இருக்குன்னு, இன்னைக்கு என்னன்னா பேக் வலிக்குதுங்கிறீங்க. இதோ ஹோட்டல் பேக்கரின்னு போட்டிருக்காங்க. நிறுத்துட்டுமா? நான் இன்னும் கொஞ்சம் வேற எங்கேயாவது போய்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்க்கலாமே. டிடிஎஃப் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் இப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க. சரி முதல் பிரேக் 70 கிலோமீட்டரில் எடுக்கிறோம். டைம் ஆகிடுமேனு யோசிக்கிறேன். இப்போ 5:40 போய் ரீச் ஆகும்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. 20 நிமிஷம் இயர்லியராகவே போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இங்கே சின்ன பிரேக் எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த 20 நிமிஷம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 40 நிமிஷம் ஆகிடுமேனு யோசிக்கிறேன். சரி வாங்க. ஆனால் உங்க கூட ஒரே ரோதனண்ணா. அன்றைக்கி என்னன்னா பேக் வச்சுட்டு வலிக்குது நீங்கள், இன்றைக்கி என்னன்னா இந்த பேக் வச்சுட்டு வலிக்குதுங்கிறீங்க.
செம்ம பசி, ஏதாவது சாப்பிடலாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 ஆச்சு. ஸோ அந்த டீ கடைக்கு வந்து ஜம்முன்னு ஒரு டீ குடிச்சு முடிச்சுட்டு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீ குடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் யாராவது குடிப்பாங்களாங்க, நாங்கள் குடிக்கிறோம். ஸோ வந்து அண்ணன் வந்து பண்ண ரெண்டு முடிச்சிட்டாரு, நான் வந்து பண்ணேன் இப்போ தான் ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். ஜூஸ் எடுத்து ஜாலியாக குடிக்கலாம்னு நினைக்கும் போது அண்ணன் வந்து திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார். என்ன குண்டு தெரியுமா தூக்கி போட்டார், தம்பி நீ மட்டும் முன்னாடி போறியா, நான் ஏதாவது காரு பிடிச்சி பின்னாடி சிவகாசிக்கு வந்து ரீச் ஆயிடுறேன் அப்படின்னாரு. என்ன நான் சொல்கிறேன், நான் வானா பார்த்துக்கலாம், கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் பெயின்லாம் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். பட் அண்ணன் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், இல்லை நான் சுத்தமாக முடியல, ஆமாங்க பின்னாடி சீட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால தான் அண்ணனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ பேக்கை வச்சு கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்றைக்கி பேக்கு கம்ஃபர்டபுளாக. ஸோ முடியல, அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ முடியல, சீரியஸாக முடியல. நேற்று பேக்கு பேக்குன்னு அவரு, இன்னைக்கு பேக் பேக்குங்கிறாரு. 70 kilometers தான் வந்தோம், 70 kilometers அவுட்டு. அண்ட் வந்து 70 kilometers கிட்டத்தட்ட மூணு இடத்துல நிறுத்த சொல்லிட்டேன், தம்பி ஒரே நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் நிறுத்தினேன், இறங்கினாரு, ஒரு 2 minutes இப்படி இப்படி வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் ஏறி உட்காந்துருந்தார் வண்டியில். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணனா அண்ணனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கஷ்டம்ப்பா, கஷ்டம்ப்பா உண்மையாக. போகிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி எடுத்துகிட்டு போக போக வ்ளாக் பண்ணுறேன். ஆனால் அண்ணன் கூட சரியான அட்ராசிட்டி. அண்ணன் வந்து அண்ணனை பற்றி உங்களுக்கு பெருசாக நான் சொல்றது கிடையாது, அண்ணன் யார் அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் போக போக வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி நான் போயிட்டு வரேன், பாய், லவ் யூ. ஆனால் உங்களை என்ன சொல்கிறதுன்னே தெரிலண்ணா நீங்க. சரி சரி சரி, இன்னும் பில் பே பண்ணல, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இவர் இங்கே தான் இருப்பார், டோன்ட் வரி. சரி சரி சரி, போயிட்டு வரேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ஸோ வந்து இவரும் நம்ம டிடிஎஃப் தாங்க, சிவகாசி ஊருக்காரமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்குறக்கு. சரி ப்ரோ போயிட்டு வரேன். அவங்க லைட்டாக பயப்படுறாங்க, என்னடா பில் பே பண்ண போகிறாங்களேன்னு சொல்லி. ரொம்ப நன்றி ப்ரோ. சரி ப்ரோ பார்க்கலாம், லவ் யூ ப்ரோ, ஜாலி பண்ணுங்கள், விளாகில் வரீங்களா? ஆ சரி சரி, ஓகே ப்ரோ, லவ் யூ கோர். மைலேஜ் ஒரு 10 வரும் ப்ரோ, வெரைட்டி ஓட்டுனா. பொறுமையாக போனால் எவ்வளோ வரும், ஒரு 13-14 கிடைக்குங்க. நம்ம அண்ணன் வேறு கால் பண்ணுறாரு. அண்ணா ஒரு சாயந்தர டைமில் கூப்பிட்டுமா, பைக்கில் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து. எந்த ஊர் இது? பல்லடம் கிட்ட இருக்கேண்ணா. ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா, லவ் யூ லவ் யூ லவ் யூ கோர். சரி 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 சரி, ஓகேண்ணா. அவர் யாருன்னு வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் தாங்க, நல்லா ஞாபகம் இருக்கா டிடிஎஃப் உங்களுக்கு? நம்மளோட ஹெல்மெட்டை திருப்பி கொடுத்தாரில்ல மீட்டப்பில் காணாமல் போன ஹெல்மெட்டை, அவர் தாங்க. ஸோ வந்து அவரும் ஊருக்கு போயிட்டாராமா, அவரும் வெளியே ரைட் போயிருந்தார், ரைட் போயிட்டு இப்போ ஊருக்கு வந்துட்டாராமாங்க. வரமாட்டேங்குது கூகுள் மேப்பு. சரி நான் போயிட்டு வரேன், சிரிக்காதீங்க. அண்ணனுக்கு கேப் சொல்லியிருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அண்ணனை சூப்பராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே பாய், லவ் யூ. நமக்கு இன்னும் 260 kilometers தாங்க இருக்குது, நோ இஷ்யூஸ், ஜாலியாக போயிடலாம். இவ்வளோ நேரம் கூட நம்ம பில்லியன் ரைடர் அண்ணா இருந்தார், அதனால பார்த்து பார்த்து தான் ஓட்டிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பண்ணால் வெறித்தனமாக ஓட்ட போகிறேன் டிடிஎஃப். நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிருக்கு 205 kilometers தாங்க இருக்குது. பட் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜம்முன்னு போய் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். நான் டேங்க் ஃபுல் பண்ணணும்ண்ணா. ஆ ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நினச்சி கூட வா. வா ப்ரோ, வா ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ? இந்த ஊர் தானா? ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ லைஃப்லாம் எப்படி போகுது? வ்ளாகில் வரீங்களா? ஆ ஓகே ஓகே ஓகே. இந்த காலேஜ் ஃபார்மசியில் என்னென்ன ப்ரோ படிப்பீங்க? ஓ மெடிக்கல் ஷாப் வைக்கிற மாதிரி. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். வீட்டில் எல்லாத்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே தான் நம்ம வீடா? ஓகே ஓகே. கரெக்டாக எங்கன்னா, நானும் அதே தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். கொடைக்கானல் கிடையாது, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம். ஆ கரெக்ட் கரெக்ட், ராமேஸ்வரம். RC8 வந்திருப்பேன் போன வாட்டி. ஆ ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் வர்ற வழியில் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன், இந்த இந்த வழியில் தானே நம்ம ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு.
கரெக்டாக நான் மறந்துட்டேன், கன்னியாகுமரியே ராமேஸ்வரம்னு மறந்துட்டேன், பட் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ப்ரோ பார்க்கலாம், லவ் யூ ப்ரோ, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, லவ் யூ லவ் யூ லவ் யூ கோர், பார்த்து சேஃபாக இருங்க. என்ன வண்டி ப்ரோ எடுக்கிறீங்க? பட் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக ஓட்டணும், அதுதான் நமக்கு முக்கியம், பார்த்து ஓட்டுங்க. ஓகே ப்ரோ போயிட்டு லவ் யூ லவ் யூ கோர். ஓகே டிடிஎஃப் பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த இடத்து விட்டு புறப்பட்டாச்சுங்க. அடா அடா அடா, நம்ம மேலே எவ்வளோ பசமாக இருந்தாங்க தெரியுமா, இந்த டிடிஎஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா சேம் 205 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. திண்டுக்கலுக்கு 72 கிலோமீட்டர், ஒட்டஞ்சத்திரத்துக்கு 44 கிலோமீட்டர், தாராபுரமுக்கு 5 கிலோமீட்டர். ஞாபகம் இருக்கு தாராபுரம்லாம் போன வாட்டி வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். அப்போ இதே மத்தங்க ஹைவே இருந்துச்சு, இப்போ அதே மத்தம் இருக்கு. எங்கேயோ இப்படி போனோம்னா மதுரை போகிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போயின்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 179 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. கரெக்டாக வந்து பண்ணால் 5:30 போய் ரீச் ஆகும் நம்ம கூகுள் மேப் சொல்லுதுங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1/2 hour சேவ் பண்ணிட்டோம். அப்படியே ஜாலியாக போனோம்னா சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடலாங்க. அண்ட் வந்து டிடிஎஃப், நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். யாரை பற்றினா, நம்ம பிரவீணனை பற்றி. ஸோ வந்து நம்ம பிரவீணனை வந்து பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க, அதுவும் சாதாரண ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிடையாது, ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஸோ வந்து அவர் யாருன்னு வந்து பண்ணால், நம்ம பஞ்சாப் கிங்ஸ் இருக்குல்ல டிடிஎஃப், ஸோ வந்து பஞ்சாப் கிங்ஸில் பவுலராக இருந்தவர், நெட் பவுலராக இருந்தவருங்க. என்னையா இவர் நடு ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. 1 year வந்து பண்ணால் பவுலராக தான் இருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் ஒரு 8 months 9 months வந்து பண்ணால் அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பர்சனல் இஷ்யூஸ்னாலங்க, அது ஒன்றும் இல்லை, அவங்க ஏரியாவுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை, அதில் வந்து பண்ணால் கை கலப்பாகி போலீஸ் கேஸ் ஆகி அதனால வந்து பண்ணால் கிரிக்கெட்டில் பேன் பண்ணிட்டாங்க அண்ணாவை. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அவங்க மேலே எந்த கேஸஸும் இருக்கக்கூடாது அம்மா, அப்படி ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து பேன் பண்ணிடுவாங்களாம்மாங்க ஒரு 1 year. அதனால தான் வந்து பண்ணால் அண்ணன் வந்து 1 year 8 months சம்திங் பேனில் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து பண்ணால் அண்ணனோட பேன் முடிஞ்சிடும், முடிஞ்சக்கப்புறம் அண்ணன் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே போயிடுவார். அது வந்து நம்மளும் அவரோட மேட்சை பார்க்க அடிக்கடி போயிடுவோம். டிடிஎஃப் அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னு வந்து பண்ணால், டே நான் கிரிக்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேட்சை பார்க்க வருவீங்களாடா அப்படின்னு. நான், நீ எல்லாம் கவலையப்படாது, நான் கண்டிப்பாக நம்ம மேட்சை பார்க்க கண்டிப்பாக நான் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம பிரவீணன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பவுலிங் போடுவார், ரைட் ஹேண்ட்லேயும் பவுலிங் போடுவாருங்க. செம்ம கேரக்டர் உண்மையாகவே பிரவீணண்ணா. நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், நாங்கள் எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக இன்னொரு நாள் சொல்கிறேன். அதெல்லாம் செம்ம அட்ராசிட்டியாக இருக்குங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பண்ணால் 3:00 ஆச்சு. இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 135 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. எத்தனை மணிக்கு நம்ம போய் ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சத்தான் சொல்லுதுன்னா 5:10 போய் ரீச் ஆகிடுவோம் சொல்லுது. எப்படி பார்த்தாலும் 5:00 குள்ளே நம்ம போயிடுவோம், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் நான் ஸ்டாப்பாக தான் டிடிஎஃப் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து பண்ணால் ரைடு சும்மா அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் வெயில் அடித்து மண்டையை புழக்குதுங்க. வெயில் மட்டும் கொஞ்சம் குழுகுழுன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. வெயில் தான் கருணையே காட்ட மாட்டேங்குது. என்னை மன்னிச்சுக்க வாசா, இன்னைக்கு நான் உன்னை கருணை பார்க்க மாட்டேன், இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளாமல் பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் ஐயா முடிவு பண்ணிட்டார் போல. இவ்வளோ நேரம் வந்து பண்ண ஜாலியாக கட்டடிச்சு கட்டடிச்சு வர சூப்பராக இருந்துச்சுங்க. பட் பழைய மாதிரி இல்லை நம்ம யூடியூப், சும்மா நான் எது பண்ணாலும் அது குத்தோன்னு சொல்ல வந்துடுறாங்க. அதனால தான் நம்ம யூடியூப்பில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. அண்ட் வந்து நம்ம வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எப்பவும் சொல்கிறது தான், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க. அதே மாதிரி வந்து பண்ண தயவு செஞ்சு யாருமே வேகமாக ஓட்டாதீங்க. வா வா வா, டிடிஎஃப் இப்போ தாங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க, செம கிளைமேட்டு. அடா அடா அடா, குழு 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 குழுன்னு காத்தடிக்குதுங்க, மழை வந்துடுமோ? ஆமாங்க, லைட்டாக மேகமூட்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பிரேக்கே எடுக்காமல் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் பிரேக் எடுக்க போகிறது இல்லைங்க, டைரெக்டாக அங்கே போய் தான் பிரேக்கே எடுக்க போகிறேன். நான் ஸ்டாப்பாக இனிமேல் ஓட்டி பழக போகிறேன். எதுக்குன்னு வந்து பண்ணால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெட்லியஸ்டான ரைட் பண்ண போகிறேன். அந்த டெட்லியஸ்ட் ரைடுக்காக தான் நான் ஸ்டாப்பாக போக பழகிட்டு இருக்கேங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஸ்டாப்பாக போக போகிறேன், அப்போ டெட்லியஸ்ட்டாக போக போகிறேன்னா கண்டிப்பாக இந்த ரைடு தானே வாசா அப்படின்னு சொல்லி நிறைய டிடிஎஃப்க்கு தோணியிருக்கும். அதே ரைடு தான் டிடிஎஃப். ஸோ வந்து ஒரே ஒரு டெட்லியஸ்ட் ரைட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா ஒரு சின்ன வேண்டுதல் பாக்கி இருக்கு டிடிஎஃப், நம்ம புத்தா கோவிலில் கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். டிடிஎஃப் இங்கெல்லாம் மலையீரமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஃபுல்லாக மலையீரமாக இருக்குது. இன்னும் என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, எங்கேயாவது ஒரு ஓரமாக நிறுத்தி பிரவீணனாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னு ஓடிட்டே இருக்குங்க. லைட்டாக தூரில் அடிக்கிறேங்க இங்கெல்லாம். இதே மாதிரி தான் முன்னாடியும் அடிச்சுது, பட் ரொம்ப ஹெவியாலாம் அடிக்கலை, இந்த அளவுக்குலாம் அடிக்கல, ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் அடிச்சுது. வாவ்,
டிடிஎஃப் இந்த இடம் செம்ம கிரீனரியா இருக்குங்க. இது எந்த ஒரு திருமங்கலமுக்கு முன்னாடி இருக்கோங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 37 kilometers தான் இருக்குது. இன்னும் 46 minutes போய் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. அண்ட் வந்து எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னா 450 அதாவது 448 போய் ரீச் ஆகும்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்கிற சேம் டைலாக் தாங்க, அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிடுவோம். எதுக்காக இங்கே நிறுத்தினோம்னா, நம்ம பிரவீணனா என்ன தான் ஆனார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரவீணனாக்கு நிறுத்தி ஃபோன் பண்ணேன். அந்த நிறுத்தி ஃபோன் பண்ணுற கேப்பில் ஒரு சின்ன ஜூஸ் குடிச்சிக்கிட்டேங்க. ஸோ வந்து பிரவீணன் நான் வந்து பண்ண காரில் ஏறிட்டாரமா பரவாயில்ல, இங்கே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஹைவேலேருந்து இறங்கி வேற ஒரு ரோடு கூட வந்து ஜாயின் பண்ணியாச்சு டிடிஎஃப். இன்னும் நம்ம சிவகாசிக்கு இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குன்னா 15 kilometers போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 kilometers சிவகாசி வந்து ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேங்க. இதுவே ஒரு வேளை சிவகாசி தானோ, இருங்க தான் போர்டு வச்சுருக்கோம். சிவகாசி 14 kilometers வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன கல்லில் போட்டிருந்தாங்க, இது வந்து வீரபாண்டியபுரம். நம்ம சிவகாசிக்கு வந்து ரீச் ஆகியாச்சுன்னு நினைக்கிறேங்க. நிறைய இடத்துல பட்டாசு கடை இருக்குது, அதே மாதிரி நிறைய இடத்துல போலீஸும் இருக்காங்க. எதனாலன்னு தெரிலங்க, மேபி கூட்டம் நிறைய இருக்கிறதுனாலையா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளோ டிவைடர் போட்டு வச்சுருக்காங்க? சரி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கே தெரிஞ்சிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போகலாங்க. நம்ம டிடிஎஃப் யாராச்சும் நிறுத்துவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இதோ இங்கே கூட ரெண்டு போலீஸை நாங்கள் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. சுற்றி சுற்றி போலீஸ் நாங்கள் தாங்க இருக்காங்க. ஏதோ கோவில் ஃபங்க்ஷனோ ஒரு வேளை. இதோ இங்கேருந்து ரைட்டு, எதுக்கு இப்படி எட்டி பார்க்குறாரு? ஒரு வேளை எக்ஸாஸ்ட் நோட்னாலையா? பட் நம்ம எக்ஸாஸ்ட் ஒன்றும் அந்தளவுக்கு சவுண்டாக இல்லையே. இங்கேருந்து லெஃப்ட்டு அந்த சந்துக்குள்ளே பூந்து போக சொல்லுதுப்பா கூகுள் மேப்பு. சரி, குத்து மதிப்பாக போவோம். ஆ, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த குட்டி சந்துக்குள்ளே பூந்து போக சொல்லுதுங்க. சரி வாங்க போகிறோம். மாப்பிள்ள, உன் விளையாட்டை இங்கே வச்சுக்காதுடா மாப்பிள்ள. நம்ம சிவகாசி ஊருக்காரங்க வேற ஏதோ விசித்திரமாக ஏழியில் பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறாங்கங்க. அடிக்கிற வெயிலுக்கு யாரோட கோமாளி மாதிரி ஜாக்கெட் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கேயும் போலீஸ் தான். எதுக்கு, என்ன விஷயமா? இதோ இங்கேருந்து லெஃப்ட்டு, நல்ல வேலை வழி இருக்குது, பூந்துருவோம். வந்து ரீச் ஆகியாச்சுன்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. அண்ணா தாண்டி வந்துட்டேண்ணா. ஆ, நினச்சேன் அதான், இருங்க நான் ஒரே நிமிஷம் யூ டர்ன் போட்டு வந்துடுறேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ. அதை கரெக்டாக கிராஸ் பண்ணக்கப்புறம் வந்து ரீச் ஆகிட்டேன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரி சரி சரி, எங்கே ப்ரோ நிறுத்துறது? வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்கே ப்ரோ ஸ்டாப் பண்ணுறது? உள்ளையா ப்ரோ? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. இதுதான் நம்ம ரூமோட பார்க்கிங்க. பரவாயில்ல, அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கிறதுனால எக்ஸாஸ்ட் நோட் கேட்க சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. டிடிஎஃப் எதுக்குடா இங்கே இவ்வளோ போலீஸு, எதுக்குடா இங்கே இவ்வளோ போலீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த விஷயம் தான். அப்புறம் கடைசியாக தெரிஞ்சிச்சு என்ன பண்ணால், நம்ம விநாயகர் சதுர்த்தினால விநாயகர் சிலைகள்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து பண்ணால் அந்த ப்ரொடெக்ஷன். ஸோ வந்து எங்கேயும் எந்த சண்டையும் நடந்துடக்கூடாது, மக்கள் நிறைய பேர் கூடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ பேர் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் வந்து ரீச் ஆகிட்டாரு. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மைதாங்க. ஸோ வந்து பில்லியன் ரைடராக வர்றது ரொம்ப 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 கஷ்டம்தான். அதுலேயும் வந்து பண்ண நம்ம ஜீன் என்னன்றதில் ரொம்ப ரொம்ப ஹார்டான சீட் இருக்கும். நம்ம உட்காந்துட்டு போகிற ரைடர் சீட்டுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. சீரியஸாக சொல்லப்போனால் நம்ம ஜார்விஸ் நம்மளோட R15V3 எந்த சீட் கொடுத்துருக்காங்களோ அதை விட ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஜீன் என்னன்றதில். பட் நம்ம R15V3 அதாவது நம்ம ஜார்விஸ் பில்லியன் சீட்டும் செம்ம ஹார்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜீனோட சீட்டும் ஹார்டா தான் இருக்கும். அண்ணா வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். குட்டியா இருக்கு. ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப குட்டியா. அது வந்து எப்படின்னா, நீங்க மேல இருந்து ஜீனோட பாத்தீங்கன்னா அது செம்ம ஷேப்பா இருக்கும். அந்த ஷேப்புக்காகவும் அந்த கரெக்டான அந்த ஏரோடைனமிக்காகவும் தான் அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கு.
வேற எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பாருங்க இந்த பைக்லாம் ஃபாரின் பைக் இல்லைங்க. ஃபாரின் பைக்ஸ் எப்பவுமே பில்லியன் ரைடர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. பட் டூரிங் பைக் அப்படி கிடையாது, சூப்பராக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப், நம்ம டுகாட்டி மல்டி ஸ்டார்டா V4 வாங்கிடுவோம். ஸோ வந்து அந்த பைக் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது வேற எதனாலையும் கிடையாதுங்க, டுகாட்டி பனிகிளி V4 என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஜினை தூக்கி தான் நம்ம மல்டி ஸ்டாரா V4 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன, அது ஃபுல்லாக ஃபேர்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ADV பைக், அட்வென்ச்சர் பைக், அவ்வளோதான் வித்தியாசம். அண்ணன் காசு கொடுத்துட்டாருன்னா சீக்கிரமாக பைக் வாங்கிடலாம். இன்னொரு ஒன் வீக், இன்னொரு ஒன் வீக்குங்க, ஒன் வீக்கில் ஜம்முன்னு போய் பைக்கு புக் பண்ணிட்டு வந்துடுவோம் பெங்களூருக்கு போய். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டெலிவரி எடுத்துட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி பைக் சர்வீஸ் பண்ணிட்டு டெட்லியஸ்டான ரைடு கிளம்பிடுவோங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு கோங்க. இங்கே வந்து விஷயம் வந்து சீக்கிரமாக நல்லபடியாக முடியணும்னு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் ஃபன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தா, நம்ம வீடியோவை யாராவது வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு கோங்க. பெல் ஐக்கான் மெயினுங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பெல் ஐக்கான் அழகாக தட்டி விட்ருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிடிஎஃப் கண்டிப்பாக எல்லாருமே அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்ருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க டிடிஎஃப், ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. அது யூடியூப் மேலே மிஸ்டேக்கா இல்லை நம்ம வந்து பண்ணால் அந்த பெல் ஐக்கான் தட்டி விடாதனாலே அப்படின்னு சரியாக தெரியல. அதனால் அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நம்ம ஷேர் பட்டன் ஒட்டையிற அளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ தெரியும் பண்ணிக்கிட்டே எவ்வளோ வேகமாக போனாலும் சிவப்பாங்க. அது மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ கோர் மிஸ் லாட்ஸ், பார்த்து பத்திரம் பாருங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ கோர் டிடிஎஃப். பை பை. ஒரே செகண்டுங்க, எத்தனை வாசா அப்படின்னா கடைசி அவனையான்னு சொல்லிக்கிறேன். ட்விட்டரில் வந்து பண்ணால் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு வந்து பண்ணால் அதில் வந்து அவங்க போட்டிருக்க இங்கிலீஷ் கூட தப்பு தப்பாக தான் போட்டிருக்காங்க, பட் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் நம்ம சூப்பர் பைக்குக்கு நம்ம போடணும்னு தான் நானும் நினச்சேன். ஆக்சுவலி வந்து நம்ம ஜெய்ஸ்ரீ கிட்ட தான் அந்த மிரர் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னாச்சுன்னு வந்து பண்ணால், நேபாள் ரைட் போகும்போது நம்ம டிடிஎஃப் மீட்டப்பில் வந்து பண்ணால் லைட்டாக பசங்க நிறைய பேர் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வண்டியை தள்ளும் போது அது வந்து பண்ணால் லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கழட்டி நம்ம ஜெய்ஸ்ரீ பத்திரமா வச்சுட்டேன் வந்து பண்ணால் மாட்ட முடியலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ரைட்லாம் முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் ஜெய்ஸ்ரீ கிட்ட வாங்கி நம்ம வீட்டில் தான் வச்சுருந்தோம், பட் கரெக்டாக எந்த இடத்துல வச்சேன் அப்படின்னு சொல்லி மறந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம ஷோரூமில் விட்டுட்டு வண்டியை ஃபுல்லாக வேலை செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து மிரரையும் ஆர்டர் போட்டு விட சொல்லிட்டேன். எல்லா பொருளுமே வந்துருச்சு, பட் நம்ம மிரர் மட்டும் வந்து பண்ணால் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. ஏன்னு வந்து பண்ணால் கொஞ்சம் நாள் ஆகுமாம்மா, அதனால தான் வந்து பண்ணால் நம்ம பைக்கில் மிரர் போடாமல் இருக்கும். ஸோ வந்து ஆல்டர்னேட்டிவ் மிரர் வேற ஏதாவது போடலாம். இப்போ எப்படின்னு வந்து பண்ணால் ஹேண்டில் பார் கீழே வர்ற மாதிரி, ஹேண்டில் பார்க்கு மேலே வர்ற மாதிரி அந்த எண்டில், பட் அது வந்து பண்ணால் பெருசாக விசிபிலிட்டியாக இருக்காது. அதனால தான் வந்து பண்ணால் அதெல்லாம் போடாமல் ஒரிஜினல் மிரருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுதான் வந்து பண்ணால் காரணம். பட் இந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். என்னன்னு வந்து பார்த்தா, கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி கொளுத்தி போட்டு விடுங்க, தப்பு இல்லை. ஓகே, பாபா பாபா, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, கோர் மிஸ் லாட்ஸ், பார்த்து பார்த்து வரேன், சேஃபாக இருக்கேன்.